பாலியல் புகாரில் பாஜக எம்பி மீது நடவடிக்கை எடுக்க வலுக்கும் கோரிக்கை. ஒலிம்பிக் பதக்கங்களை கங்கை காற்றில் வீச மல்யுத்த வீரர்கள் திரண்டதால் பரபரப்பு. மல்யுத்த வீரர்கள் பதக்கங்கள் ஆற்றில் வீசப்படுவதை தடுத்து நிறுத்திய விவசாயிகள் 5 நாட்களில் தீர்வு ஏற்படுத்த ஒன்றிய அரசிற்கு கெடு. மல்யுத்த வீரர்கள் போராட்டத்தில் மௌனம் காக்கும் பிரதமர் மோடிக்கு அரசியல் கட்சிகள் கண்டனம். வீராங்கனைகளின் அறப்போர் வெல்லட்டும் என பல்வேறு தரப்பினரும் ஆதரவு. நாட்டிற்காக பதக்கம் வென்றவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு சர்வதேச மல்யுத்த சம்மேளனம் கடும் கண்டனம். 45 நாட்களுக்குள் இந்திய மல்யுத்த சம்மேளனத்திற்கு தேர்தல் நடத்தாவிட்டால் அங்கீகாரம் ரத்தாகும் எனவும் எச்சரிக்கை. மல்யுத்த வீரர்கள் போராட்டத்தில் ஒன்றிய அரசு தொடர்ந்து மௌனம் காப்பது ஏன்? செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்காமல் ஓட்டம் பிடித்த ஒன்றிய அமைச்சர் மீனாட்சி லேகி. தமிழ்நாட்டில் மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு ஆலை நிறுவிட ஜப்பான் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். 128 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. ஒப்பந்த அடிப்படையிலான ஓட்டுநர் நடத்துனர் நியமனங்களுக்கு எதிர்ப்பு. தொழிலாளர்களின் கோரிக்கை குறித்து இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 15ஆம் தேதி சென்னை வருகை. 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையை திறந்து வைக்கிறார். எட்டு மாநிலங்களில் 150 மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய திட்டம். காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் தேசிய மருத்துவ ஆணையம் நடவடிக்கை. சென்னையில் சட்டென மாறிய வானிலையால் மெரினா கடற்கரையில் புழுதி காற்று. பொன்னேரியில் அரசு பேருந்தின் மேற்கூரை பறந்ததால் பயணிகள் அலறல். முன்னுரிமை அடிப்படையில் மேகதாது அணை திட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை. அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் உத்தரவு. நெல் சேமிப்பு கிடங்கில் இருப்பு வைக்கப்பட்ட 7000 டன் நெல் மூட்டைகள் மாயமானதா? உண்மையை அறியாமல் பழனிசாமி அறிக்கை விடுவதாக அமைச்சர் சக்கரபாணி கடும் கண்டனம். கீழ்பவானி கால்வாய் சீரமைப்பு திட்டத்திற்கு விவசாயிகள் ஒத்துழைக்க வேண்டும். கால்வாய் தரைப்பகுதியில் கான்கிரீட் தளம் அமைக்கப்படாது என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதி. மணிப்பூரில் அமைதியை சீர்குலைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமித்ஷா எச்சரிக்கை. நேர்மையான விசாரணை நடத்த கோரி டெல்லி ஜந்தர் மந்தரில் பெண்கள் போராட்டம். சிங்கப்பூர் ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் இன்று சென்னை திரும்புகிறார். விமான நிலையத்தில் சிறப்பாக வரவேற்புக்கு ஏற்பாடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.